ஒரு மாத்திரை குப்பியானது உருளையின் இருபுறமும் அரைவட்டம் அமைந்துள்ளது போன்ற வடிவில் உள்ளது அதன் மொத்த உயரம் பத்தொம்பது சென்டிமீட்டர் உருளையின் வீட்டம் ஏழு சென்டிமீட்டர் மாத்திரை குப்பியினுடைய கன அளவை காண்க இங்க உருளையின் மீது அரைவட்டம் அமைந்தது போல ஆக்சுவலாக அது அரை வட்டம் அல்ல அரை கோலம் ஸோ இந்த இடத்துல நமக்கு தப்பு இருக்குது உருளை அப்படிங்கிறது இப்படி இருக்கும் இதற்கு மேலே ஒரு அரை கோலம் இதற்கு கீழே ஒரு அரை கோலம் இந்த வடிவில் அந்த மாத்திரை இருக்குது இதனுடைய மொத்த உயரம் ஃபுல்லாக இதனுடைய ஹைட்டு பத்தொம்போது சென்டிமீட்டர் இதனுடைய விட்டம் ஏழு சென்டிமீட்டர் அதாவது இதனுடைய ஆரம் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் என விட்டத்துல பாதி அப்ப கோலத்தினுடைய இந்த அளவு மூணு புள்ளி அஞ்சு கோலத்தினுடைய இந்த அளவு மூணு புள்ளி அஞ்சு அப்போ மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு சேர்த்தா ஏழு அப்போ உருளையினுடைய உயரம் பத்தொம்பதுல ஏழை கழிச்சிடணும் ஏழை கழிச்சுட்டா பன்னெண்டு இப்போ நம்ம உருளைக்கு கன அளவு கண்டுபிடிப்போம் உருளையினுடைய கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹச் அடுத்தது அரை கன அளவு கண்டுபிடிக்க வேண்டாம் ரெண்டு அரை கோலத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா ஒரு முழு கோலமாக மாறிடும் ஸோ கோலத்தினுடைய கன அளவு ஃபோர் பை த்ரீ ஆர் க்யூபு இது ரெண்டுத்துலேருந்தும் பையை நாம் வெளியில் எடுத்துடலாம் அதே போல் ஆர் ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறது ஹட்ச் ப்ளஸ் நாலு பை மூணு ஆர் எது எது வெளியில் வந்துருச்சு ஆர் ஸ்கொயரும் பையும் வெளியில் வந்துருச்சு பையக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா ஆன்சர் எல்லாமே நமக்கு பையில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பைக்கு மதிப்பு நாம் கொடுக்க தேவையில்லை ஹட்ச் அப்படிங்கிறது உருளையோடது ஸோ பன்னெண்டு பிளஸ் நாலு பை மூணு ஆர் அப்படிங்கிறது மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு புள்ளி வச்ச நம்பரில் கணக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கறதுனால இதை நான் முப்பத்தி அஞ்சு பை பத்துன்னு எழுதிக்கிறேன் முப்பத்தி அஞ்சு பை பத்து அடுத்த ஆர் ஸ்கொயர் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு பை பத்து ஹோல் ஸ்கொயர் பை அப்படி இருக்கட்டும் இப்போ இங்கே நம்ம ரெண்டாம் வாய்பால அடிக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து அஞ்சாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஸோ பன்னெண்டு பிளஸ் ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு பை மூணு வெளியில் இருக்கிறது முப்பத்தி அஞ்சு பை பத்து ஹோல் ஸ்கொயர் பை இதை குறுக்கு பிறகு பண்ணலாம் குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா மூணால பன்னெண்டை பெருக்கணும் பெருக்கனா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறோட பதினால கூட்டுனா ஐம்பது ஸோ ஐம்பது பை மூணு இங்கே இருக்கிறது முப்பத்தி அஞ்சு பை பத்தை ரெண்டு வாட்டி எழுதிக்கிறேன் ஏன்னா ஸ்கொயர் முப்பத்தி அஞ்சு பை பத்து பை அப்படியே இருக்கட்டும் இந்த பத்துக்கு உள்ள ஜீரோவுக்கும் இதுக்கும் அடிச்சிடலாம் இந்த அஞ்சால நான் இதை அடித்தா ரெண்டு பத்து முப்பத்தி அஞ்சை ஸ்கொயர் பண்ணணும் முப்பத்தி அஞ்சை ஸ்கொயர் பண்ணோம்னா பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு கீழே ரெண்டு மூணு ஆறு பை இப்போ ஆறாவ வகுக்கணும் ரெண்டாறு பன்னெண்டு ரெண்டு அடங்காது ஜீரோ ஆறு நான்கு இருபத்தி நாலு பாக்கி ஒன்று புள்ளிக்கு அந்தாண்ட இருக்க நம்பர் நமக்கு தேவையில்லை ஸோ இரநூத்தி நாலு பை அப்படிங்கிறது வரணும் ஸோ ஆப்ஷன் டி இதில் தான் நமக்கு இரநூத்தி நாலும் பையும் இருக்குது ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்